அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நாம் நல்ல மனதுடன் ஒருவருக்கு உதவி செய்தோம் என்றால், பிரதிபலன் எதிர்பாராமல் ஒருவருக்கு உதவினால் அந்த உதவி வேறு ஒருவர் மூலமாக நிச்சயம் நம்மை வந்தடையும் என்பதை கூறும் ஒரு 5 நிமிட சிறுகதை தான். இதோ வாங்க கதைக்குள்ள போகலாம். வானத்துல அந்த கருநீலமான குட்டி மேகம் ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் ஓடுது. தன் தாய் தந்தை சகோதர சகோதரிகளோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்க்கைய கழிக்குது. கிழக்குல இருந்து மேற்கு தாவுறதும் மேற்குல இருந்து தெற்கு தாவுறதும் பறந்து விரிஞ்ச வானத்துல பரவசமா விளையாடிட்டு வாழ்க்கைய கழிச்சுது. வானவில்ல தன் உடையா உடுத்துக்கிட்டு அங்கும் இங்கும் வளம் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பூமியில இருந்து ஒரு அழுகை குரல் கேட்டுச்சு. அந்த அழுகை சத்தத்தை கேட்டு பயந்து போன மேகம் பூமியை குனிஞ்சு பார்த்துச்சு. அப்போ பூமி அந்த குட்டி மேகத்துக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லுச்சு, வெயில் காலம் வந்துடுச்சு, சூரியன் என்ன சுட்டெரிக்குது, என் மேலே ஒரே வெடிப்பு வந்துடுச்சு, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, தாகம் எனக்கு தாங்க முடியல, இப்போ எனக்கு உன் உதவி தேவை அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லுது. அந்த மேகத்துக்கு பூமி அழற சத்தம் காது கொடுத்து கேட்க முடியலை. கருணை உள்ளம் கொண்ட அந்த மேகம் தன் அபயகரத்தை நீட்டுது. வானத்திலிருந்து உருண்டு உருண்டு மழையாய் மாறி பூமிக்கு வருது. பூமியை முழுவதுமாய் நினைச்சு பூமி வெடிப்பை சரி செய்யுது. அந்த மேகத்தோட அம்மா அப்பாவுக்கு தன் குழந்தை தன்னை விட்டு போனது பெரும் சோகம். அவங்க தன் குழந்தைய காணோம், அது எங்கே போச்சுன்னு தேடுறாங்க. அப்ப பூமியில இருக்கிற பூக்கள் சொல்லுது, உங்களுடைய மேக குழந்தை மழையாய் எங்களுக்கு பொழிஞ்சதுல நாங்க பூத்திருக்கோம், எங்களுடைய நிறங்கள்ல உங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த குட்டி மேகம், அம்மா இங்க பாருங்க, இந்த பூக்கள்ல இருக்கிற நிறம் தான்மா நானு அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா அப்பாவுக்கு தன் மேக குழந்தைய பார்க்க முடியலையே என்கிற வருத்தத்துல உன்னை எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு அழுகுறாங்க. அந்த அழுகை சத்தத்தை கேட்டு அங்க ஓடிட்டு இருந்த ஆறு, உங்க மேக குழந்தை எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஆத்துல இருந்து, அம்மா நான் இதுலயும் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுது அந்த குட்டி மேகம். அந்த ஆறு கிட்ட போன மேகத்தோட அம்மா அப்பா அதை பார்த்து அழறாங்க. அப்ப அங்க இருந்த மரங்கள் எல்லாம் தலையாட்டிக்கிட்டே மேகத்தோட அம்மா அப்பா கிட்ட சொல்லுது, கவலைப்படாதீங்க, உங்க குழந்தை எங்களுடைய பசுமையில இருக்கு. அப்போ அந்த குட்டி மேகம், அம்மா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அந்த பசுமையில சிரிக்குது. அப்போ அங்க நடந்து போயிட்டு இருந்த ஒரு மனிதன் அழுதுகிட்டே இருந்த அந்த குட்டி மேகத்துடைய அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு, தயவு செய்து அழாதீங்க, உங்க குழந்தை கருணை உள்ளம் கொண்டது, பூமிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன வேகத்துக்கு தன்னை உருக்கி மழையா பொழிஞ்சி இந்த உலகத்தையே பேரழிவுல இருந்து காப்பாத்துச்சு. உங்க குழந்தை இந்த உலகம் முழுக்க எல்லா உயிரினங்களையும் இருக்கு, தான் அழிஞ்சாலும் மற்றவங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் செயலும் எத்தனை பேருக்கு வரும், நல்ல எண்ணம் படைச்சவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டான், உங்க குழந்தை திரும்ப உங்ககிட்ட வரும்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து விடை பெற்ற மேக குழந்தையோட அந்த அம்மா அப்பாவுக்கு அங்குள்ள மரங்கள் எல்லாம் தங்கள் கிளைகளை தரையில் தாழ்த்தி வணங்குச்சு, பூக்கள் எல்லாம் தங்களுடைய செடிகளின் சிரம் தாழ்த்தி வணங்குச்சு, ஓடிக்கொண்டிருந்த ஆறுகள் தேங்கி இருந்த குளங்கள் குட்டைகள் தங்களின் வணக்கத்தை தெரிவிச்சது. இதையெல்லாம் வானத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சூரியனும் அந்த பெற்றோரை தன் கதிர்களை தாழ்த்தி வணங்குச்சு. அதுக்கு பின்னாடி தன் கதிர்களை பூமிக்கு அனுப்பி நீர்நிலைகளை ஆவியாக்குச்சு. ஆவியான நீர் வானில் மறுபடியும் குட்டி மேகமாய் மாறி தன் பெற்றோர்கிட்டயே போயிடுச்சு. அப்போ நீர்நிலைகளை ஆவியாக்கி தன் குழந்தையை திருப்பி தந்த சூரியனிற்கு குட்டி மேகத்தின் பெற்றோர் நன்றி சொல்ல, அதற்கு சூரியன் சொன்னாரு, நல்ல உள்ளம் கொண்டு கருணை மனப்பான்மையுடன் சுயநலமில்லா மனதுடன் யார் ஒருவர் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முயல்கிறாரோ, மற்றவர்களுக்கு தானம் வழங்க நினைக்கிறாரோ, அவர் இவ்வுலகில் சாகா வரம் பெற்று வாழ்வார். அத்தகைய தான தர்மம் உள்ளம் படைத்தவர்களுக்கு சாவே கிடையாது. எனவே எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, பிரதிபலன் எதிர்பாராத கருணை உள்ளம் கொண்ட உங்கள் குழந்தைக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சூரியன் சொல்லிட்டு போறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, அன்னை தெரேசா தன்னலம் இல்லா தான தர்ம சேவை புரிந்தவர். அவர் இறந்தாலும் அவர் தோற்றுவித்த பல சேவை நிறுவனங்கள் மூலம் அனைவர் உள்ளத்திலும் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் தன் தத்துவ ஞானங்களை பொழிந்தவர். இன்றும் அவருடைய தத்துவங்கள் பல இளைஞர்கள் மனதில் சாகா வரம் பெற்று அனுதினமும் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்துல் கலாம் மாணவர்களுக்கு எழுச்சியூட்டும் கருத்துக்களை தானமளித்து இறந்தும் இரவா புகழுடன் வாழ்கிறார். இவ்வளவு ஏன், பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் பிறந்த வள்ளுவர் தன்னுடைய ஒழுக்க நெறிகளுடன் பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய மனிதன் மனிதனாய் வாழ தேவையான கருத்துக்களை திருக்குறளாய் நமக்கு தானம் செய்திருக்கிறார். இன்று அகிலம் முழுவதிலும் அனைத்து மொழிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நாமும் பிரதிபலன் எதிர்பாராமல் நம் சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் முடிந்ததை தானம் செய்வோம், இவ்வுலகில் அனுதினமும் வாழ்வோம் என்ற கருத்துடன் இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.